ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக். பிக்பாஸ் வீட்டில் 58வது நாள் இரவு அப்படிங்கிறது காட்சிப்படுத்துகிறாங்க. இரவு சரியாக ஒரு 8 மணிக்கு விசித்ராவும் நிக்சனும் பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ரா மேடம் நிக்சன் காதில் வந்து ஏதோ ரகசியம் சொல்கிறாங்க, ஐடியா சொல்கிறாங்க, வாய்ப்பு கிடச்சிருக்கு பயன்படுத்திக்கோ, ஏன்னா ரூல்ஸ் மீறுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக குற்றம், அதை வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யார் சொல்கிறது பாருங்கள், இந்த வாரம் அவங்களுக்கு பிக்பாஸுடைய அந்த ரூல்ஸ் மேலே ரொம்ப மரியாதை வந்துடுச்சு போல். அதனால் அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பூர்ணிமா ரவியை தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து சமையல் பண்ணது அப்படிங்கிறது, அதாவது போர்டில் எழுதி வெள்ளடிக்காமல், ஏன்னா தலைவர் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சமையல் பண்ணணும், அந்த பிரச்சனை தான், அந்த கட்டிங் பிரச்சனை தான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தான் நான் அன்றைக்கி இரவு தான் இது நடக்குது. அதனால் அது சம்மந்தமாக அவங்க வந்து விசித்ரா பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பூர்ணிமா பண்ணது தப்பு தப்பு தான், ரூல்ஸ் பிரேக் தான், அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கிடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல அறிவுரை நிக்சனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா பேசிகிட்டு இருக்காங்க. மாயா பேசுகிறாங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயா அப்படின்னா, நிக்சன் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான், அந்த பக்கம் விசித்ரா மேடம் பூர்ணிமா ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா, அதனால் அதை பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா. இந்த பக்கம் மாயா நிக்சன் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, அதனால் எப்படியாவது அவனை வந்து ஏதாவது நம்ம பண்ணணும், அப்படி வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இது சரியில்லை பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி மாயா அன்னையிலேருந்தே ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஆசை, அதனால் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது நிக்சனுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பெல்லடிக்க ஆர்வமாக இருக்கிறாங்க. பூர்ணிமா ரவி கூட சும்மா அப்பப்போ விவாதம் பண்ணுறாங்க, சிரிச்ச முகத்தோடு தான் அப்படியே விவாதம் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பூர்ணிமா ரவியை வந்து பண்ணதும் தப்பு, இந்த பக்கம் நிக்சன் பண்ணதும் தப்பு. அவங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை, ஏன்னா இவங்க சொன்னால் அவர் மாட்டிப்பார் நிக்சன், அவங்க சொன்னால் இவங்க மாட்டிப்பாங்க, இதுதான். அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இந்த விஷயம். ஆனால் சுற்றியில் இருக்கிறவங்க நீ இதை பண்ணியிருக்கு, அதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இப்போ குற்றவாளி இதில், இந்த நீ தனித்தனியாக பேச தேவையில்லை, ரெண்டு பேரும் நிற்க வச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தங்க ஒருத்தங்க தப்பு பண்ணிக்கிட்டீங்க, ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து ஒத்துழைச்சிக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து பெல் அடிங்க அப்படின்னு அடித்தா அது நியாயம். இதில் தனித்தனியாக அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்கும் சாதகமான ஆட்களை வந்து தனியாக கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. யார் இப்போ பூர்ணிமா ரவிக்கு விசித்ரா மேடத்துக்கு பூர்ணிமா ரவி பிடிக்கலைன்னா அங்கே நல்லா தான் பேசுகிறாங்க. இந்த வாரம் இருந்தாலும் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்க எப்பயுமே அப்படி தான், வார வாரம் யாராவது தேவைப்பட்டால் பயன்படுத்திப்பாங்க, தேவையில்லைன்னா அப்படியே தள்ளி வச்சுருவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே மாயா இந்த முறை வந்து நிக்சன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் முழுக்க தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நிக்சன் ஏன்னா தலைவராக இருக்கிறதுனால நிக்சன் தான் டார்கெட், எல்லாருக்குமே தலைவர் தான் அந்த வாரத்தில் டார்கெட், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரெண்டு பேருமே நிற்க வச்சு பெல் அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அதை விட்டுட்டு தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே பூர்ணிமாவை பற்றியும் பேசுகிறது, இந்த பக்கம் நிக்சனை பற்றி பேசுகிறது, இதுக்கப்புறம் வந்து பொறுக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு வாரமாக போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சன் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ பண்ணது தப்பு தான், எதனால் நீங்கள் சமைச்சிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ கட் பண்ண தான் சொன்னேன், நான் தான் கொஞ்சம் ஆர்வக்கோளாராக வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால் நான் பண்ணது தப்பு தான், வெளியே அப்படியே தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. சரி சரி விடுங்க, இருந்தாலும் கேமராலெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு 5 தோப்புக்காரனை போட்டுருங்க எனக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் ரகசியமாக போட்டுருங்க தான், யாரும் இல்லையே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா சின்ன புள்ளத்தனமாக இருக்குது தோப்புக்காரனமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சிரிக்கிறாங்க. ஒத்துக்கலை, தோப்புக்காரனெல்லாம் வேணாயா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இல்லை நான் ஒரு 10 முறை 1, 2, 3 ஒரு 10 முறை என்றேன், நீங்கள் வந்து ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு அப்படியே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூர்ணிமாவும் வேறு வழி இல்லை, இது போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கையை தூக்கிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நின்றுட்டோம்னு சொல்கிறாங்க, நீ கேப்டனுங்கிறதுனால தான் நான் அதை செஞ்சேன், வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சின்ன புள்ளத்தனமாக தான் இருந்தது பனிஷ்மெண்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் திரும்பவும் மாயா பூர்ணிமா தான் பேசிகிட்ருக்காங்க. அவங்க இரவு முழுக்க ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்காங்க. ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா இதே தான், இதை பற்றி தான், நிக்சனுக்கு வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாமே, நீ வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறி அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமாவும் அவங்க கருத்தை சொல்கிறாங்க, நான் இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த விஷயத்தில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன், ஆனாலும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எனக்கு எதிராக தான் செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
அவங்க சொல்கிறது என்ன, நானும் தப்பு பண்ணிட்டேன், அவரும் தப்பு பண்ணிட்டார், எங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டோம், நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னா நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா ரவிக்கு கோபம். அதுக்கப்புறம் திரும்பவும் மாயா, பூர்ணிமா, நிக்சன், இந்த முறை நிக்சன் திரும்ப வந்துட்டாங்க. அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவனை மாட்டி விட்ருக்கலாம், ஸ்ட்ரைக் கொடுத்துருந்துருக்கலாம், வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் நாங்கள் பண்ணலை. எங்களுக்கு பொறுத்தளவுக்கு நிக்சனை தனிப்பட்ட அவங்களை வந்து கவுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த பதவியை தான், அந்த பதவியை வச்சு தான் நாங்கள் விளையாடணும். வார வாரம் எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வீட்டில் தலைவர் பதவி தான், அதனால் அதை தான் கவுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அதுதான் நினைக்கிறோம், பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிற மாதிரி மாயா பேச பேச அவங்களுக்கு கொஞ்சம் பூர்ணிமா ரவிக்கு அந்த எண்ணம் வருது போல். ஏன்னா மாயா விட மாட்டாங்க, ஏன்னா அன்னைக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது விஷ்ணுக்கிட்ட பேசும்போது தான் அவர் போய் பெல் அடித்தார், விஷ்ணு விட்டார் பூர்ணிமா ரவி சொன்னதுமே. அப்புறம் மாயா தூண்டி விட விஷ்ணு போய் உணர்ச்சப்பட்டு பெல் அடித்தார். அதேமாரி தான் இப்போ, அதுக்கப்புறம் இப்போ பூர்ணிமா ரவி விட்டாங்க, இருந்தாலும் மாயா இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாங்க இல்லைங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதனால் பூர்ணிமா ரவி கூட இப்போ கொஞ்சம் நாங்கள் பண்ணியிருப்போம், தலைவர் பதவியை தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம், ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னங்க நியாயம், அவர் தான்ப்பா தலைவர், அதனால் அவர் தான் டார்கெட். இதில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்களா ரெண்டு பேரும், நீ இல்லை தலைவர் பதவி தானா, என்ன தலைவர் பதவியை கல்ட்டியாக கொடுக்க முடியும் தனியாக, அவர் தானே தலைவர், நம்ம பண்ண தப்புக்கு தோப்பு காரணம் போட்டோம், அதனால் அந்த கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் பூர்ணிமா ரவி வந்து பேசுகிறாங்க. என்ன இப்போ இங்கே நிக்சனையும் ஒரு பத்து தடவை ஒரு தோப்பு காரணம் போட வச்சுட்டா முடிஞ்சு போச்சு, இதில் என்ன இருக்குது யாருக்கு தெரியாமல் மாயா முன்னாடி தோப்புக்காரனை போட வச்சுட்டா அவங்களுக்கு மாயாவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், அவங்க மூணு பேருக்குள்ளேயே அந்த விஷயம் முடிஞ்சிடும் இல்லைங்களா. இதுதானே பிக் பாஸ் வீட்டுடைய ரூல்ஸ். இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வீட்டில் 59வது நாள் காட்சிப்படுத்துகிறாங்க. எப்போதும் போல் பிக் பாஸ் வீட்டில் ஆடல் பாடலோடு ஆரம்பிக்கப்படுது. காலையிலேயே எப்பயும் நடக்கிறதா மார்னிங் ஆக்டிவிட்டி, ஏதோ மார்னிங் எழுந்து ஏதாவது பாசிட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா விஷ்ணு எடுத்ததுமே ரொம்ப வைலன்ஸாக ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறதுங்க, என்ன சூப்பர் பவர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த கேம் பிளேக்கு அது எப்படி பயன்படும், என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த சூப்பர் பவர் கிடைக்கிறத பற்றி தான் பேசுனாங்க. அதை வந்து நல்ல விதமாக கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசியிருந்துருக்கலாம், ஆனால் அவர் விஷ்ணு வந்து மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே மனசை ஊடுருவி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கேமை அப்படியே அவங்க விளையாடுறதெல்லாம் முறியடிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா தான் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பொலியர்னு அடிப்பேன், குத்துவேன், மூஞ்ச உடைப்பேன், என்னென்னமும் பேசுகிறாரு அர்ச்சனாவை பார்த்து. அது முழுக்க முழுக்க அர்ச்சனாவுக்கு சொன்ன பதிலாக இருந்தது. முதல்ல நல்லா தான் ஆரம்பித்தார், ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது, ஃபினிஷிங் வந்து சுத்தமாக சரியில்லை விஷ்ணுக்கிட்ட, அதனால் பொலியர்னு சொன்னார். அது அர்ச்சனாவுக்கு நிஜமாகவே பொலியர்னு அடித்த மாதிரியே ஆயிடுச்சு அவர் சொன்னது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அவர் நடந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அர்ச்சனா விடுவாங்களா, அவங்க எழுந்து அவங்க பாயிண்டில் எனக்கு வந்து டைமை வந்து ட்ராவல் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அதாவது நீ வேலை பண்ண, நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுக்கு இவங்களுக்கு சண்டை வருது இல்லைங்களா. இவங்க விஷ்ணு என்ன பண்ணாங்க, வீட்டில் சும்மா தானே உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு கொடுத்துக்கிட்டு கூழ் சுரேஸ் ஏற்றி விட்டுக்கிட்டு கிடைக்கிறவங்கள, அதுக்கப்புறம் கூழ் சுரேஸ் இல்லாமல் கிடைக்கிறவங்கள ஏற்றி விட்டுட்டு இருப்பார், இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒன்றும் விளையாடலைங்கிறது நமக்கு தெரியும். அதை தான் அவங்க வந்து டைமுக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த லட்சணத்தெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நக்கலாக அதுக்கு விஷ்ணுவுக்கு குறிப்பாக பதில் சொன்னாங்க. இப்படி தான் நடந்தது, இதுதான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் மாயா பேசினாங்க, ஒரு வாரம் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ டைம் ட்ராவல், இவங்களும் அந்த டைம் ட்ராவல் பண்ணி அதெல்லாம் சரி பண்ண நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே சில பேர் விளையாடாமலே இருக்கிறாங்க, எனக்கு பவர் கிடைச்சாங்கன்னா அவங்களெலாம் விளையாட வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் டைம்லாம் தேவையில்லாமல் இதுக்கு உங்களுக்கு பவர்லாம், போய் அவங்களையும் உட்காந்து ஏற்றி விட்டீங்கன்னா காதில் ஏதாவது டெய்லியும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எழுந்து விளையாட போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, நீ உன்னுடைய பார்வை அவங்க மேலே படணுமாயா, அப்போ தான் அவங்கெல்லாம் விளையாடுவாங்க, அதனால் உங்களுடைய வாயே போதும், அங்கே போயிட்டு ஏதாவது பேசுங்க, ஏற்றி விடுங்க, பூர்ணிமா ரவியை விளையாட வைக்கலையா நீங்கள், அதனால் மற்றவங்களாம் உங்களுக்கு சாதாரணம் தான், எல்லோரையும் விளையாட வைக்கலாம், இவங்களுக்கு பவரே தேவையில்லை, இவங்க வாயே பவர் தான், அதனால் இந்த அளவு இது தான் பேசுனாங்க. இப்போ தான் பிக் பாஸ்க்கு ஒரு கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது, கிடைக்கக்கூடிய நேரம் இது தான், ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இவர் பொலியர் பொலியர்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ஒரு மாதிரி பதில் பேசினதுக்கப்புறம் ஏற்கனவே கமல் சாருக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேத்துக்கும் விவாதம் ஆரம்பித்தது. அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுவுக்கு தாங்க, அது அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருந்தது மெல்ல மெல்ல. அது வந்து இன்றைக்கி முழுவதுமே பற்றிக்கிச்சு, ஃபயர் ஆகி அது பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சு, தீ பிடிச்சி. அதை வந்து இந்த அது பிடிச்சி எரியும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது பூர்ணிமா ஆட்டத்தை பார்க்கணுமே, அங்கே ரவீனா மணிச்சந்திரா அவங்க ஆட்டத்தை பார்க்கணும், மாயா ரொம்ப குதூகலமாக ஆடுறாங்க. சண்டை வந்ததுன்னா வேடிக்கை பார்ப்பாங்க, அதை எப்பயுமே அவங்க செய்கிறது தான். இந்த தடவை ஆட்டமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அர்ச்சனா பேசுகிறது இசை மாதிரியாக இருந்தது, மியூசிக் மாதிரி இருந்திருக்கு போல் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது. அதை அவங்க ரசித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வருது. அர்ச்சனா கேட்குறாங்க, பொளிர் பொளிர்னு அடிப்புன்னு சொல்கிறீங்க, எங்கே அடிச்சுப்பார், தில்லு இருந்தால் அடிச்சுப்பாரியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக விவாதங்கள் போகுது. விஷ்ணு வந்து கரும பிடிச்சவ அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிறாங்க, அவங்க வந்து உனக்கு அறிவு இல்லையாங்கிறாங்க, நீ உனக்கு அறிவு இல்லையாங்கிறாங்க. அப்படியே அப்படியே பிரேக் விட்டு பிரேக் விட்டு இந்த விவாதம் தான் போகுது. முதல் பிரேக்கில் வந்து விசித்ரா வந்து ரொம்ப அவங்களாம் அதான் சொல்ல வேணும், விசித்ரா மேடத்தை பொறுத்தளவுக்கு அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக அர்ச்சனாவை அப்படியே கேடைய மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவனு எல்லாருமே புகழ்ந்தாங்க, அதான் கிடையாது. அந்த வாரம் பாதுகாத்ததுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பாதுகாத்தாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் ரெண்டு வாரமும் முதல் வாரம் ஹெவியாக இருந்தது, அடுத்த வாரமும் அங்கே தான் இருந்தாங்க விசித்ரா மேடம். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது பவர். இந்த வாரம் சுத்தமாக கைவிட்டாங்க அர்ச்சனாவை. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சண்டையில் கூட என்ன விஷ்ணு அவங்க சொல்கிறாங்க, அது இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அது பிரேக் விட்டு தான் சண்டை வருது, அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல கொஞ்சம் பிரேக்கு. அந்த முதல் பிரேக்கில் வந்து விசித்ரா மேடம் விஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, என்ன விஷ்ணு என்ன மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக முடிச்சிட்ட போல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சண்டை நடக்கும்போது விவாதங்கள் போகும்போது இவங்கெல்லாம் அந்த பசங்கள்லாம் ஆடும்போது அவங்க சிரித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்க்கல, அது ஒன்று தான் குறை. அதுவும் ஏதாவது கிடச்சுன்னா கூட சாப்பிட்டு பேசுவாங்க. ஏற்கனவேலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது கேக்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க இல்லைங்களா, அது மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு பார்க்கல. இதுதான் விசித்ரா மேடம், அதனால் வார வாரம் நிற மாறக்கூடியவர் விசித்ரா அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அர்ச்சனா வந்து இந்த வாரம் தேவைப்படாது, ஏன்னா இப்போ பிக்பாஸ் வீட்டில் மாயா பூர்ணிமா கூட அவங்க வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால மாயா கூட தான் ரொம்ப நெருக்கம் அவங்களுக்கு. அதனால் அர்ச்சனா வந்து ஓரளவுக்கு அப்படியே தள்ளி வச்சு தான் பார்த்துட்ருக்காங்க. அடுத்த வாரம் அர்ச்சனா ஒருவேளை தேவைப்பட்டால் அர்ச்சனாவை பக்கத்தில் வந்து ஆறுதலாக இருந்து அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க, பாதுகாப்பாங்க, மாயா கிட்ட சண்டைக்கு போவாங்க. இதுதான் விசித்ரா மேடம், இது அவங்களுடைய கேம். அது பார்க்கும்பொழுது அது சிறப்பாக தான் இருக்குது, விசித்ரா மேடம் சிறப்பாக செயல்படுறாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு அவங்க உயர்த்தி பிடிக்கும் போது தான் நம்ம இது வந்து சரியில்லை, அந்தளவுக்கு அவங்க பாராட்டுக்கு உரியவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ரெட் கார்டு விஷயமாக அவங்க குரல் கொடுக்குற சமயத்தில் கூட இதை சொன்னோம், அவங்களுக்கு தேவைப்பட்டு தான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆதரவுக்காக அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். பிக்பாஸ் வீட்டில் எவ்வளோ டாஸ்க் வச்சுருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மேடையில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய நடந்தது. அப்போல்லாம் விஷ்ணு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா அவருக்கு வந்து இன்னும் நிறைய கோல்டு ஸ்டார் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த விவாதத்தில் வந்து விஷ்ணு கேமராவுக்கு முன்னாடி அர்ச்சனா மாதிரி நடிச்சுலாம் காட்டினார், ஒரு ரெண்டு மூணு தடவை நடித்து காட்டினார், பயங்கரமாக நடித்து காட்டினார். அப்படியே அர்ச்சனா மாதிரி ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே காட்டியிருந்தால் கண்டிப்பாக நிறைய கோல்டு ஸ்டார் அவருக்கு கிடச்சிருக்கும். இதுக்கே அவங்க வந்து கோல்டு ஸ்டார் ஒன்று பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்க அனுப்பி வச்சுருந்துருக்கலாம் டீமு. அந்த அளவுக்கு பிரமாதமாக நடித்து காட்டுறாரு, பரவாயில்ல, நல்ல திறமையான ஒரு மனிதராக தான் விஷ்ணு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்சனும் பூர்ணிமாவும், பூர்ணிமா ரவிக்கு வந்து இந்த தோப்புக்காரனை போட்டதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியே இல்லை, அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிக்சனுக்கு எதிராக. அது வரைக்கும் எது பண்ணாலும் அப்படியே நிக்சனுக்கு ஆதரவாகவே அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க வாயை திறந்தால் அவங்க வாயை திறப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் இப்போ தோப்புக்காரனை போட்டாச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிக்சன் நான் அப்படி தான் பண்ணுவேன் அக்காக்கான்னு தான் பேசிகிட்டு இருந்தார். விவாதங்கள் போச்சு, பூர்ணிமா அக்கா சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. வெங்காயம் வந்து சொல்லணுமா எவ்வளோ கட் பண்ணுறது அப்படிங்கிறத அர்ச்சனா தான் சொல்லணும், அவங்க கண்ட்ரோல் இவ்வளோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், எடுத்து கொடுக்கணும். அது ஏதோ மாதிரி நடந்துருச்சு போல். அது அதன் அடிப்படையில் தான் விவாதங்கள் போகுது ரெண்டு பேருக்கும். நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாங்க நிக்சன், அப்போ நானும் பேசுகிற மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க, பேசிக்கிங்க சொல்லிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிக்சன் வந்து காஃபி கூட குடிக்க முடியல, என்னையா இது இது வீடாது, ஒரு தலைவராக இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்து ஒரு காஃபி குடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் கொந்தளிக்கிறார். ஒரு பக்கம் அவர் சாப்பிட்லன்னா விஷ்ணு இவருக்கு நிக்சனுக்கு கோவம் வந்துடும். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அப்படி தான், எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க.
அது வந்து அது முக்கியம் தானே, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயிறு அவருக்கு பசிக்குது, பசிச்சா சாப்பாடு தான் வேணும். ஏன்னா இல்லைன்னா சில பேருக்கு கோவம் வரும், சாப்பிடலன்னா அந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து நான் காஃபியே குடிக்க முடியல, ஒரே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாரு. இந்த சண்டை இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ்ணுவுக்கும் ஆயிடுச்சுன்னா, சுமால் பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சுமால் பாஸ் வீட்டு அந்த கிச்சனில் தான் இவ்வளவும் நடக்குது. இந்த பக்கம் தான் இவங்க இப்போ ரவீனா, மணிச்சந்திரா, விசித்திரா, மாயா இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பார்டரில் அந்த பக்கம் தான் இவங்க இருக்கிறாங்க. எப்பயுமே அப்படி தான் நின்று பேசுவாங்க, இல்லைனா அந்த கார்டனில் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று பேசுவாங்க. இப்போ இதெல்லாம் இங்கே நடக்கிறதுனால அந்த பக்கம் விசித்திரா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விவாதத்தை. அப்போ வந்து இந்த பிரேக்குக்கு அப்புறம் இவங்க தான் விசித்திரா வந்து அர்ச்சனா கிட்டே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா இந்த பக்கம் தான் அவங்க நிற்கிறாங்க, சிரித்து பார்த்துட்ருக்காங்க, ரசித்து. அதனால் அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் வந்து குழந்தை மாதிரி என்கிட்ட அன்பு காட்டினால் நான் வந்து அன்பாக நடந்துப்பேன், என்கிட்ட கோபமாக நடந்துக்கிட்டால் நான் கோபமாக தான் நடந்துப்பேன், நான் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. விசித்திரா, இல்லைம்மா நீ வந்து ஒரே மாதிரி இருக்கணும், நீ குழந்தை அப்படின்னு சொல்கிற நான் ஏற்றுக்க முடியாது, நீ வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நீ வந்து வாரம் வாரம் மாறுற, அதனால் அதெல்லாம் தான் இந்த பிரச்சனை, விஷ்ணு மேலெலாம் தப்பு கிடையாது, நீ ஒரு மாதிரியே இருந்தீன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ண போகிறாரு. இப்போ குறையே வந்து இவங்க அர்ச்சனா வந்து இப்போ ஒரே மாதிரி இல்லையாம், அதனால தான் விஷ்ணு இந்த மாதிரி கோவப்பட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது என்னங்க நியாயம் இருக்குது, ஒரே மாதிரி விசித்திராகவே இருக்கிறது இல்லை வீட்டில், வார வாரம் அவங்களே மாறி மாறி தான் இருக்கிறாங்க, வார வாரம் ஏதாவது மாறினா தாங்க ஏதாவது கேம் கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும், ஏதோ ஒன்று பேச முடியும், ஒரே மாதிரியே அங்கே எப்படி இருக்கிறது, யாருமே இருக்க முடியாது. அதுதான், ஏன்னா இப்போ இங்கே தினேஷ் பயங்கரமாக கேங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். தினேஷ் வந்து மாயாவை பார்த்து கேங்கு ஆ ஊன்னார் கமல் சார் முன்னாடி. இப்போ அவரே கேங்கு ஃபார்ம் பண்ணி மணிச்சந்திராவையும் ரவீனாவையும் கூட வச்சுக்கிட்டு இப்போ மூணு பேருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அனன்யா சேர்ந்துக்கிட்டாங்க, அனன்யா வந்த முதல் நாளே வந்து தினேஷுக்கு வந்து ஜால்ரா போட்டதுனால அவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு அந்த குரூப்பில். அனன்யாவும் இருக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ அவங்களும் கேங்காக தான் இருக்கிறாங்க அங்கே. அதனால் சொல்கிற மாதிரி அப்படியே செஞ்சிட முடியாது, அடுத்தவங்களை குறை சொல்லலாம், அதையே அவங்க பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும், அது கேமு, அது யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதனால் அப்படியே குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கை தட்டலாம். அப்புறம் கை தட்டினவங்கெல்லாம் வருத்தப்படணும், யாருக்காக கை தட்டுறோமோ அவங்க வந்து வருத்தப்படணும், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விசித்திரா இங்கே சொல்கிறாங்க அர்ச்சனாவை, நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு, நீங்கள் தாம்மா மாறிட்டீங்க, நீங்கள் தான் ரொம்ப மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. அதே தான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொன்னதை தான் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறீங்க விசித்திரா மேடம், அது சரியில்லை, அடுத்தவங்களுக்கு வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நெத்தி அடி பதிலாக இருந்தது. நிஜமாகவே இதுதான் நமக்கு எப்படி தோணுச்சு அந்த வார்த்தை முக்கியமோ. அதேமாதிரி பக்கத்தில் கூல் சுரேஷ் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் அந்த காய்கறிகள்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் அதான் சொன்னார், அம்மா அர்ச்சனா அம்மா நீங்கள் வந்ததுலேருந்து பேசுனதுலேயே சிறப்பான ஒரு நல்ல வார்த்தை எதுனா அது இந்த ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாகவே நிஜமாகவே அது சரியான வார்த்தை, விசித்திரானா அதுதான் நேரத்துக்கு தகாந்தார் போல் மாறிப்பாங்க. கேமை ரொம்ப யோசித்ததுனால அவங்க வந்து அவங்களே அவங்க வாயால் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப யோசித்ததுனால இப்படி தான் கேம் விளையாடணும் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கேம் வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒன்றும் பயங்கரமாக அப்படியே மனசார உண்மையாக எதுவுமே பேசலைங்க, அவங்க வந்து கேம் விளையாடுறாங்க, தந்திரமாக வந்து சில செயல்கள் செய்கிறாங்க, அவ்வளோதாங்க. இங்கே மற்றவங்க அதை செய்ய தவறிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அர்ச்சனா நல்ல கேள்வி கேட்டாங்க, பதிலே சொல்ல முடியல விசித்திரா மேடத்தால். அதுக்கப்புறம் அர்ச்சனா கொஞ்சம் மனசு மாறி இந்த பிரச்சனை, இந்த விவாதத்தை விஷ்ணு கூட ஏற்படக்கூடிய இந்த ஏற்பட்ட இந்த முரண்பாட்டை அப்படியே நிறுத்திவிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தன்மையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நோட் பண்ணால் தெரியும், அதை ஒத்து கவனித்தா தெரியும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அர்ச்சனா வந்து வீட்டுக்கு வந்ததையுமே வந்து ரொம்ப ஆதரவாக நடந்துக்கிட்டது விஷ்ணு தான், அதனால தான் என் மனசார அவரை நான் வந்து ப்ரோ அப்படின்னு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையாக பேசுகிறாங்க. உடனே விஷ்ணு வந்து தன்மையாக பேசியிருந்திருக்கலாம், அது ஏன்னா அங்கே பேசியிருந்தால் அதோடையும் முடிஞ்சிருந்திருக்கும். ஆனால் விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் உன்னை பாராட்டினா அப்படியே பாராட்டுவேன், உங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது கோபமாக பேசுனா உடனே வருவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் விவாதத்தில் ஈடுபட்டார், திரும்பவும் ஆக்ரோஷமாக செயல்பட ஆரம்பித்தார். இதுதாங்க விஷ்ணு, இதுதான் விஷ்ணு, விஷ்ணுவோடைய கேரக்டர் இதுதான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ராஜா வந்து எந்த கேரக்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு அஞ்சு கேரக்டர், ராஜாவுக்கான அஞ்சு கேரக்டர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க.
அது வந்து ஒன்று வந்து சர்வாதிகாரியாக நான் ஒரு ராஜாவாக இருக்கலாம், அது வேணால் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். இன்னொன்று மக்கு ஃபுட்டி ராஜாவாக நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். இன்னொன்று ரொமான்டிக் ராஜாவாக நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒருதலை பட்சம் ராஜாவாக, அடுத்தது 25 புலிகேசி ராஜாவாக, இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா டாஸ்க்கும் மாதிரி தான், இந்த டாஸ்க்லேயும் முடிவிலையும் ஒரு சிறந்த ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். அவங்க கூடயே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவரையும் சிறப்பாக இருந்தவங்களையும் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீக்கில் வந்து இந்த கோல்டு ஸ்டார் ஹரிஸ் சிறப்பு விருந்தினராக வந்த பொழுது அவங்களுக்கு வந்து ஹரிஸ் வந்து கோல்டு ஸ்டார் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து விஜய் வர்மா தான் அவர் கையால் வாங்கினார். அது ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து வாங்கினார். அது அதுக்கு அந்த ஸ்டார் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் வந்து அதன் அடிப்படையில் வந்து அவங்க எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இதில் வந்து விஷ்ணுவும் அவங்க பூர்ணிமாவும் அவங்க ரெண்டு பேருமே பொதுவாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, டாஸ்க் அடிப்படையில் வந்து இந்த கோல்டு ஸ்டாரை வந்து கொடுத்துருங்க விஷ்ணுவுக்கு, இல்லை அவர் விஷ்ணுவுக்கு வந்து பூர்ணிமாவுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பூர்ணிமா வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்துருங்கிறாங்க. அது எப்பயுமே நடக்கிறது தான், ஒருத்தங்க ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இவங்க டாஸ்க் அடிப்படையில் அந்த கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அந்த பக்கம் அர்ச்சனா ஒரு தனியாளா, இந்த பக்கம் ஒன்று பெருசாக அங்கே அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. கூல் சுரேஷும் சும்மா அப்படி இந்த பக்கம் பேசுகிறாரு, அந்த பக்கம் பேசுகிறாரு, விஜய் வர்மாவும் அப்படி தான். அந்த பக்கம் ஒரே ஆளாக அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான், அந்த பக்கம் அவங்க ஒரே ஆள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட்டு அந்த அடிப்படையில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது நான் தான் இன்னொருத்தங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் பார்த்து சொன்னாங்க. அந்த பக்கம் கேமராவை காட்டல, கேமராவை காட்டியிருந்தால் அது நிக்சனா இல்லை கூலான்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிக்சனும் ஏதாவது பாட்டு பாடுவார், கூல் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இன்னொரு ஆள் அர்ச்சனா யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் இங்கே இப்போ நமக்கு தெரியாதனால இங்கே இவங்களே வச்சுக்கோங்க. அர்ச்சனா வந்து நிறைய இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக பாட்டு பாடி நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வாதம் பண்ணுறாங்க. அவங்க வந்து டாஸ்க் அடிப்படையில், டாஸ்க்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பூர்ண ரொம்ப அறிவாக பேசுகிறாங்க. இப்படி தான் இந்த விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து விக்ரம் அவர் நான் தான் அவர் வந்து ஏற்கனவே வின்னர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த கோல்டு ஸ்டார் எனக்கே கொடுத்துருங்க, உங்கள் சண்டைலாம் உங்களுக்கு வேண்டாம், யாருக்கும் குடிக்காதுங்க, எனக்கே கொடுத்துருங்க, நானே வந்து டைட்டில் வின்னர் ஆகிடுவேன் இந்த கோல்டு ஸ்டார்லாம் சேர்த்து வச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அவரை சொல்லிக்கிறார். இதாவது நியாயமாக இருந்தது. அவங்களுக்கே கேட்குறது, இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாமல் அவங்களுக்கே சொன்னது அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வர்மா, அர்ச்சனா, நிக்சன், கூல் சுரேஷ், ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்ல வேண்டியது தானே, எல்லாரையுமே சொல்லிட்டா வேலை முடிஞ்சதில்ல. இப்போ வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனன்யாவும் விஜய் வர்மாவும் உள்ளே வந்திருக்காங்க. என்ன ஒன்றும் பண்ணலை, ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்பப்போ இப்போ அனன்யா வந்து தினேஷ் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிகிறாங்க. விஜய் வர்மா அங்கே அங்கேயும் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தெரிகிறாங்க. இவங்க ஒன்றுமே திரும்ப அந்த வாய்ப்பை ஒன்றுமே சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் அவர் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லியிருந்திருக்கலாம் அந்த மூணு பேரை சொல்கிறதுக்கு பதில். இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனல் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.